ஹலோ மக்களே, நான் உங்கள் கீது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சாதாரண வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்கெட் பாலில் கெட்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிளாஸி ஃபினிஷிங்கோட ரொம்ப டேஸ்டியான ஒரு தயிர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப திக்கான கர்டை நம்ம வீட்டில் பண்ணணுன்னா, சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனித்தோம்னா ஈஸியாக நமக்கும் ரொம்ப டேஸ்டியான தயிரை வீட்டிலையே பண்ண முடியும். இவ்வளோ கெட்டியான தயிரை எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். சாதாரண பேக்கெட் பால் தான் நான் எடுத்திருக்கேன். வீட்டில் டீ போடுறதுக்கெல்லாம் நம்ம எடுக்கக்கூடிய சாதாரண பேக்கெட் பால் தான். இது அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பேக்கெட் பாலில் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நல்ல பசும்பால் கிடைக்கும்னா அது கூட எடுத்துக்கலாம். பசும்பால் இன்னும் ரொம்ப ஹெல்த்தி. சாதாரண பேக்கெட் பாலில் இவ்வளோ கெட்டியாக தயிர் எடுக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். இதுக்கு அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சா போதும். லோ ஃப்ளேமில் வைக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடியில் பிடிக்காது, ஆடை கட்டாது. உங்களுக்கு வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆகும்னா, இன்னும் வந்து தயிர் வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு இருக்கும். நம்மளில் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். பால் அடுப்பில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த நேரம் பொங்கி போயிருக்கும். ஸோ அப்படி பொங்கி போகாமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் பொங்கி போகாது. இதை இப்படியே கொஞ்ச நேரம் கூட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பொதுவாக நம்மளில் நிறைய பேர் வீட்டில் உரம் ஊற்றுனா தயிர் வந்து சரியாக இல்லை, கெட்டி இல்லாமல் இருக்குது, தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், பேக்கெட்டு தயிரை வாங்குவோம், இல்லாட்டி டின்னில் அடைச்சிருக்க தயிர் வாங்குவோம். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ் கலந்து வச்சுருப்பாங்க. இதை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது, அப்படியே அவங்களுக்கு ஃபீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்படும். வளர்கிற குழந்தைங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அவங்களோட ஃப்யூச்சரை தீர்மானிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வெளியிலேருந்து ப்ரிசர்வேட்டிவ் கலந்த பேக்கெட் ஃபுட்டு இல்லைனா பேக்கெட்டில் வர எல்லா ஃபுட்டையுமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இப்படி பேக்கெட் பாலில் தயிர் பண்ணுறது கூட நான் ரெஃபர் பண்ண மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் பசும்பால் கிடைக்கும்னா பசும்பால் வாங்கி காய்ச்சிக்கோங்க. காய்ச்சி எடுத்து தயிர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பால் கொதிச்சிருச்சாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வச்ச பால் இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பால் கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ நம்ம பால் கொதிச்சிருச்சு. நம்ம நல்லா பொங்கி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கெட் பால்லையே கெட்டி தயிர் எடுப்பாங்க. எப்படின்னா ஒரு 1 லிட்டர் பாலை வாங்கி நல்லா சுண்டை காய்ச்சி அதை வத்த வச்சு 1/2 லிட்டர் ஆக்கி அதுக்கப்புறம் அதில் வந்து உர ஊற்றி வச்சு தயிர் வந்து கெட்டி தயிர் எடுப்பாங்க. நான் இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு டெக்னிக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நார்மலாக நம்ம பாலை ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், இதில் வேறு சிம்பிள் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அதை நம்ம அடுப்பிலருந்து இறக்கி மாற்றி வச்சுக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் இப்படியே மிக்ஸ் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்து நமக்கு வேப்பராக வெளியே போயிடும். ஸோ இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ தயிர் உரம் ஊற்றுறதுக்கு இவ்வளோ கொதிச்ச பாலில் எப்படி ஊற்ற முடியும்னு நிறைய பேர் கேட்பாங்க. கொதிச்ச பாலில் நம்ம தயிர் ஊற்ற போகிறது கிடையாது. இளம் சூடுள்ள பால்லையும் ஊற்ற போகிறது கிடையாது. இதுக்கு என்ன டெம்பரேச்சர்னா, ஜஸ்ட் இப்போ வந்து பால் கொதிநிலைங்கிறது ஒரு 95 டிகிரி அந்த மாதிரி இருக்கும். நமக்கு அதிலேருந்து ஒரு 50 டிகிரி வர வரைக்கும் அந்த ஒரு ஹீட் இருந்தால் போதும். அதாவது இளஞ்சூடும் கிடையாது, ஹை ஹீட்டும் கிடையாது, மீடியமான ஒரு ஹீட்டு. நம்மளால் பொறுத்துக்கிற அளவுக்கு நம்ம கை சூடு வந்து பொறுத்துக்கிற அளவுக்கு உள்ள ஹீட்டு போதும். நானும் முன்னாடி யோசித்தேன் இளம் சூடுள்ள பாலில் வந்து உர ஊற்றி வச்சா தான் தயிர் கிடைக்கும் அப்படிங்கிறது. பட் அப்படி கிடையாது. நம்ம நல்லா கொதித்த பாலை வந்து ஒரு 50% ஆறி வரும்போது நம்மளால் பொறுத்துக்கிற சூடு இருக்கிற அந்த அளவுக்கு இருந்தாலே நல்லா கெட்டியான தயிர் வந்து உர ஊற்றி எடுக்க முடியும். அதுதான் அதுக்கான கரெக்டு டெம்பரேச்சரும் கூட. இப்போ கொஞ்ச நேரம் இதை நம்ம நல்லா ஆற விடுறதுக்கு இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்படி நம்ம ஸ்பூனை எடுத்துட்டோம்னா பால் வந்து ஆடை கட்டிடும். சப்போஸ் இதில் ஆடை கட்டிடுச்சுன்னா நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஆடை கட்டாமல் இருக்கிறதுக்கு இப்படி கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் நம்மளோட வீட்டில் நம்ம ஒரு 1/2 ஹவர் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம்னா நல்ல கட்டியான தயிர், ஹெல்த்தியான ஒரு தயிர் நம்ம வீட்டுக்காக நம்ம எடுக்கலாம். இப்போ இது கரெக்டான டெம்பரேச்சர் தானா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் ஒன்று ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டான டெம்பரேச்சரில் பாலை உர ஊற்றி வச்சு நல்ல கெட்டி தயிர் எடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு 2 துள்ளி பால் எடுத்து நம்ம கையோட மேல் பாகத்தில் வச்சு பார்த்தோம்னா பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குதா இல்லை நல்ல ஹீட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். நல்ல ஹீட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். இது இன்னும் ஆறலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற விடலாம்.
இதுக்கப்புறம் இன்னொரு டெக்னிக் என்னென்னா, நம்ம கையை பாத்திரத்தில் இப்படி வச்சு பார்த்தோம்னா கையை உங்களால் அதில் ஸ்டே பண்ண முடியுதா இல்லை கையை அதிலேயே வச்சுக்க முடியுதானுங்கிறத செக் பண்ணி பாருங்கள். கையை வைக்க முடியலைன்னா பால் ஆறலைன்னு அர்த்தம். இப்போ பால் வந்து ஆறிருச்சாங்கிறத நான் செக் பண்ணி பார்க்குறேன். என் கையை இதில் வந்து ரொம்ப நேரம் ஸ்டே பண்ண முடியுதாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். சூடு ஆறிருச்சு, என் கையை வந்து அதில் வைக்க முடியுது. இதுதான் இதுக்கான கரெக்டான டெம்பரேச்சர். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தயிர் உர ஊற்றி வைக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை கையில் கூட கொஞ்சம் ஊற்றி செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டான டெம்பரேச்சர் தானா அப்படிங்கிறத. எனக்கு இப்போ கை சுடலை, கரெக்டான டெம்பரேச்சர் தான். இப்போ நம்ம இதை உர ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரம், ஒரு சுத்தமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் நல்ல தயிர் எடுத்துக்கலாம். தயிர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நாள் பழக்கம் இல்லாத, ரொம்ப புளி இல்லாத தயிராக எடுத்துக்கலாம். அதை எடுத்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் பால் விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இதை இப்போ நம்ம பாலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் உர ஊற்றி வைக்கிற பாத்திரம் வந்து உங்களுக்கு தண்ணி இல்லாமல் சுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து அதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் பாலை வந்து தயிராக்கி எடுக்க முடியும். இப்போ பாலை வந்து நம்ம அந்த தயிர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. லைட்டாக ஜஸ்ட் ஒரு 2-3 தடவை நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்க பால் தயிர் ஆகிறதுக்கு குறைஞ்சது 6 மணி நேரம் ஆகும். அது நம்ம கிளைமேட்டை பொறுத்து இருக்குது. இப்போ நல்ல ஹீட்டான ஏரியா அப்படின்னா நமக்கு 6 மணி நேரத்தில் நல்ல கெட்டி தயிர் கிடைக்கும். இதுவே குளிர் பிரதேசமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது வந்து தயிர் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் போனால் 8-10 ஹவர்ஸ் ஆகும். உங்களுக்கு சீக்கிரமாக தயிர் வேணும்னா நீங்கள் ஓவனை ப்ரீஹீட் பண்ணி அதுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றி வச்ச பால் வந்து 6 மணி நேரம் முடிஞ்சோடனே நல்ல கெட்டியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல க்ளாஸியாக ஒரு துளி தண்ணி கூட இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு. இப்படி தாங்க நமக்கு ரெஸ்டாரண்ட்லேயுமே தயிர் வந்து கொடுப்பாங்க. இதை இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ கெட்டியாக இருக்குங்கிறத பாருங்கள். பேக்கெட் பாலில் உங்களுக்கு இவ்வளோ கெட்டியாக தயிர் எடுக்க முடியும்னா பசும்பால் கிடச்சிச்சின்னா இன்னும் நல்ல கெட்டியாக, இதை விட கெட்டியாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் நமக்கு வீட்டிலையே தயிர் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் டெய்லி நல்ல திக்கான கர்டை இந்த மாதிரி வீட்டிலையே தயார் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.